தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோரி சேனல் ஸோ என்னைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டக் புதுச்சேரி ஃபஸ்ட் டைம் அதாவது இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டைமாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குரிய நீட்டுக்குரிய கால்ஃபர் அட்மிஷனுக்குரிய குறைய கால்ஃபர் வந்து சென்டக் புதுச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே அவங்க தான் கொடுத்துருக்காங்க த்ரூட் இந்தியாவில் இது வரைக்கும் எந்த ஸ்டேட்லேயுமே நம்ம கொடுக்கல ஃபஸ்ட் டைம் புதுச்சேரியில் சென்டாக் அதாவது சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சென்டாக் கமிட்டி வந்து நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஆயுஷ் ஆஸ்வெல்லஸ் பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் இது எல்லாத்துக்குமே சேர்த்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுது அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதியிலருந்து வருகின்ற இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடணும் ஸோ எட்டாம்தேதியான நாளைக்கு அதாவது மண்டே எனக்கு எட்டாம் தேதி நாளையிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பருக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம் சென்டாக் புதுச்சேரியில் இது என்னென்ன கோர்ஸுக்கு அட்மிஷனுக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பல் மருத்துவம் இது இல்லாமல் ஆயுஷ் கோர்சஸில் ஆயுர்வேதா மட்டும்தான் வந்து புதுச்சேரியில் இருக்குது வேறு எந்த கோர்ஸும் புதுச்சேரியில் கிடையாது அடுத்ததாக வந்து பேச்சிலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் இதுக்கு மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு இது மட்டும்தான் நீட் கோர்சஸ் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் வேறு எதுவுமே வந்து நான் நீட்டில் வந்து வந்துடும் நீங்கள் சென்டாக் புதுச்சேரி அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னாவே எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து எந்தெந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்லாம் கலந்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் ஃபஸ்ட்டு புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜ் எடுக்க முடியும் ஆனால் அதர் ஸ்டேட் கோட்டாலில் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் தமிழ்நாடாக இருந்தாலும் வேறு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இவங்க உள்ளே வராங்க அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து இருந்து உள்ளே வராங்க இவங்க அப்ளை பண்ணணும்னா பண்ணலாம் ஆனால் இவங்க எல்லாருமே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாளில் செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தான் வந்து வர முடியும் ஸோ புதுச்சேரியில் ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் புதுச்சேரியில் இருக்கிற இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு வர முடியும் புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ்ன்றது ஒன்று தான் இந்திரா மெடிக்கல் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறது இது மட்டும் தான் ஒரே காலேஜ் இருக்குது மீது எல்லாமே ஒரு மூணு நாலு காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜ் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால் செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டில் மட்டும் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டாக தான் உள்ளே வரலாம் புதுச்சேரி ஸ்டூடெண்ட் வந்து செல் செல்ஃப் சப்போர்ட்டிங் எடுக்கலாம் அதே நேரத்தில் வந்து கவர்மெண்ட் காலேஜும் உங்களுக்கு கிடைக்கும் இது சென்டாக் புதுச்சேரியில் இந்த அட கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலும் தெரியும் ஸோ இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா சென்டாக் புதுச்சேரி டாட் இன் அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு வெப்சைட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆனால் இப்போ வரலை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது நாளைக்கு எட்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது எட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த சென்டாக் புதுச்சேரி டாட் இன் அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க கவுன்சிலிங் டேட்டு கொடுப்பாங்க அந்த கவுன்சிலிங்கு போயிடுங்க இரண்டாவது ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் அதில் வரும் ஆனால் நீங்கள் அப் அப்ளை பண்ணுறது என்பது ஒரே டைம் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வரலனா செகண்ட் கவுன்சிலிங் வரணும் ஒரு ஒரு கவுன்சிலிங்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அப்ளை அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ புதுச்சேரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி அதர் ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்க தனியாக அப்ளை பண்ணலாம் ஆல் இண்டியா கோட்டா மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து இருந்து வரவங்களுக்கு அது தமிழ்நாடு வந்து அதர் ஸ்டேட்டு கணக்கில் தான் வருது பட் இவங்க எல்லாருமே செல்ஃப் சப்போர்ட்டிங் தான் உள்ளே வர முடியுமா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்கிறது புதுச்சேரி ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வந்து புதுச்சேரி கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ இதுதான் மெயினான விஷயம் ஸோ புதுச்சேரியில் நமக்கு சென்டக் அட்மிஷன் சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி நமக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஆயுஷில் ஆயுர்வேதா அண்டு வெட்டினரி சயின்ஸுக்கு நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு எட்டாம் தேதியிலேருந்து வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்த வீடியோ என்னன்றதை தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கிட்டே வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்